வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனாடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாராஜா கம்பெனியோட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ரோலாஜிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது போக ஏற்கனவே வீடியோ போட்டிருந்த 5.1 சேனல், அதாவது 6 சேனல் அவுட்புட்டு உள்ள வரக்கூடிய கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ டெஸ்ட்டு போடுறதா சொல்லியிருந்தேன். கடந்த 2 நாளாக என்னால் வீடியோ எடுக்கவும் முடியலை, உங்களுக்கு போடவும் முடியலை. ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால என்னால் வீடியோ எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு வேண்டி டைம் எடுத்து இதை பண்ணியிருக்கிறேன். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இதோட ரிசல்ட்டு என்னங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இப்போ இந்த போர்டை பற்றி பார்க்கலாம். நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சப்போட ஃப்ரீக்குவென்சியை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியலனாலும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸுகளை நான் படிப்பேன். அதனால் இந்த போர்டு ஆடியோ டெஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடியே இதில் ஃப்ரீக்குவென்சி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல இருந்த 2 ரெஜிஸ்டர், அது வந்து இங்கேயும் இந்த இடத்துலையும் 1 ரெஜிஸ்டரும், இதிலிருந்து 1 ஜம்பர் ஆகி இதில் 1 ரெஜிஸ்டரும் இருக்கும். இந்த இடம்தான் சப்போட ஃப்ரீக்குவென்சி. இப்போ காமிக்கிறேன், இதுதான் நம்ம சப்போட ஃப்ரீக்குவென்சி ஆட் பண்ணுற இடம். நீங்கள் அந்த 2 ரெஜிஸ்டரையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 3 வயரு சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன தேவைன்னு சொன்னால், 47K ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோலு எடுத்துக்கோங்க. புரியலைன்னா திரும்பவும் ஒராட்ட உங்களுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டீரியோ கண்ட்ரோலு எடுக்கிறோம், அதில் வந்து முன்னும் பின்னும் உள்ள 1வது பின்னை எடுத்துக்கோங்க. இது 3 ஒரு கண்ட்ரோலாக வேலை செய்யும், இது 3 ஒரு கண்ட்ரோலாக வேலை செய்யும். லெஃப்ட் சைடில் இருந்து நமக்கு வரக்கூடியது 1, 2, 3. 1வது பின்னு இன்புட்டு, 2வது பின்னு அவுட்புட்டு, 3வது பின்னு கிரவுண்டு. இதில் 1வது பின்னும் முன்பக்கம் உள்ளதும் பின்பக்கம் உள்ளதையும் ஜாயின் பண்ணிவிட்டு, இங்கேருந்து நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்டில் உள்ள ப்ளூ கலர் வயரை வந்து லிங்க் பண்ணிக்கிறணும். இந்த ப்ளூ கலர் வயரை தான் நாம் வந்து இங்கே அடிக்கிறோம். மீதி 2 வயரையுமே வந்து முன்னும் முன்னு அடிச்சுக்கோங்க. இது வந்து சப்பு ஃப்ரீக்குவென்சியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ வாங்க நாம் வந்து அடுத்ததாக வந்து உள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து சும்மா தற்காலிகத்துக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி ஒரு டெமோவுக்கு மாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி மாட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து டம்மி தான், இது வந்து சப்போட பேஸ் கண்ட்ரோலு, இதில் வந்து ஃப்ரீக்குவென்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தனியாக பகாரியா ப்ளூடூத் போர்டிலேருந்து 5 வோல்ட் கொடுத்து இங்கே டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் சப்புக்குன்னு சொல்லி நம்ம வந்து கிங்ஸ் கம்பெனியோட 28028 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கிறேன். பவர் சப்ளை குமார் ஆடியோஸோட மோனோ போர்டு. இது வந்து +24 வோல்ட்டு SMBS. இந்த +24 வோல்ட்டு SMBS வந்து 10 ஆம்பியரு. இந்த 10 ஆம்பியர் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், இந்த 6 சேனல் அவுட்புட் உள்ள மேக்ஸ்வின் கம்பெனியோட பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு தான் இதுக்கு வந்து 1 கிரவுண்டும் 1+24 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மகாராஜா கம்பெனியோட போர்டை வந்து உள்ளே இங்கே லிங்க் பண்ணியாச்சு. இதில் லிங்க் பண்ணி நானும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போட ஃப்ரீக்குவென்சிக்கு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து நம்ம வந்து இந்த கண்ட்ரோலில் இங்கே கொடுத்துருக்குறோம். இதுதான் சப்போட ஃப்ரீக்குவென்சி இங்கே லிங்க் பண்ணியிருக்கிறேன். பேஸ் டேபிளுக்கு கிறிஸ்டல் கம்பெனியோட பேஸ் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 12 பவர் சப்ளை நாம் இந்த இங்கேருந்து
எடுத்து கொடுத்துருக்குறேன் அந்த பேஸ் டேபிளுக்கு. இதுக்குமே வந்து 12 பவர் சப்ளை இங்கேருந்தே மெயின் பவர் சப்ளையிலேருந்தே எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ கண்ட்ரோலு என்னென்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த போர்டில் வந்து மகாராஜாவோட போர்டில் வந்து சரவுண்டு வந்து ஒரு சரவுண்டு வரும். அந்த ஒரு சரவுண்டு நம்ம இங்கேருந்து எல்லோ கலர் வயர் மூலமாக எடுத்துருக்குறேன். சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஒயிட் கலர் வயர் மூலமாக எடுத்துருக்கேன். எடுத்து ஒரு சரவுண்டை ரெண்டு சரவுண்டாக பிரிச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு கெப்பாசிட்டரை போட்டு அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரவுண்டை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து 4.7 63 வோல்ட்டு கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். ஒரு சிக்னலை வந்து கெப்பாசிட்டரோட ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஒன்றா லிங்க் பண்ணி கெப்பாசிட்டரோட மைனஸ் வழியாக ரெண்டுலேயுமே கனெக்ட் பண்ணியாச்சு. 4.7 எதுக்கு பயன்படுத்தியிருக்கோம்னு சொன்னால் அந்த போர்டில் வந்து அங்கே வந்து 2.2 இருக்குது. 2.2 63 வோல்ட்டு கெப்பாசிட்டர் இருக்குது. அதனால் அங்கே என்ன கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறாங்களோ அதை விட நம்ம கொஞ்சம் கூடுதலான வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் தான் வந்து நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறதுக்கு திரும்ப பயன்படுத்தணும். அதனால் அங்கே 2.2 இருந்ததுனால நான் இங்கே 4.7 போட்டு ரெண்டு சரவுண்டாக பிரிச்சுக்கிட்டேன். இதுதான் ஒரே சென்டர் தான். சும்மா உங்களுக்கு வந்து ஆடியோ எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி நம்ம எடுத்தது தான். இப்போ நாம் வந்து அடுத்தது பேஸ் டேபிள். பேஸ் டேபிளுக்கு வந்து ட்ரிபிளுக்கு இந்த கண்ட்ரோலும் 22K பேஸுக்கு 47 ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண போக இதுதான் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு நாம் எடுத்துருக்கிறது. இங்கே வந்து ESP-க்கு தனியாக ஒரு 5 வோல்ட்டு டிசி டு டிசி கன்வெர்ட்ரு மூலமாக போட்டு எடுத்தாச்சு. இதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸ் டீயோட போர்டில் வந்து நாம் வந்து கண்ட்ரோலுக்கு லைன் அடிக்கிற இடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் FL+FL-, FR+FR-, SL+SL-, இந்த மாதிரி எழுதியிருக்கும். இதை இப்போ SL- போட்டிருக்கிறத வந்து அது கிரவுண்டாகவும், SL+ங்கிறது வந்து வால்யூம் கண்ட்ரோலில் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இந்த இதில் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்பீக்கர் வயர் வந்து எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. டாப்பில் இருக்கிறது வந்து லெஃப்ட் ரைட் சேனல், கீழே அது கீழே இருக்கிறது சரவுண்டு, அது கீழே இருக்கிறது சென்ட்ரு, இது வந்து லாஸ்ட் வந்து சப்வூஃபருக்கு 12-inch சப்பு லோட் பண்ணியிருக்கேன் JBL. இப்போ வந்து நாம் வந்து ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி, இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்து ப்ரொடக்ஷன்லாம் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நாம் வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் பண்ணிட்டோம். இது தற்காலிகமாக உங்களுக்கு வந்து எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ESP ஆன் பண்ணியாச்சு. ஏற்கனவே சப்பு ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிட்டோம். சப்பு கண்ட்ரோல்லாம் அந்த பக்கம் இருக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து லெஃப்ட் ரைட் சேனலுக்கும், இது வந்து சரவுண்ட் சேனலுக்கும், இது வந்து சென்ட்ரு வாய்ஸ் கண்ட்ரோலுக்கும் கொடுத்துருக்குறோம். அது போக பேஸ் டேபிளுக்கு வந்து மீடியமான ஒரு வால்யூம் லெவல்லையே நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இந்த பக்கமாக இருக்கட்டும். இது வந்து கிறிஸ்டல் கம்பெனியோட பேஸ் டேபிள் தான். இப்போ வந்து நம்ம சப்போட பேஸ் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஒரு 7-7 செகண்ட் மட்டும் கட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து நாம் வந்து ஒரு 7 செகண்டில் கட் ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து திரும்பவும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து திரும்பவும் உராட்ட உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். பழைய சாங்கு தான், அதுவும் கட் பண்ணி தான் போடுவோம். 7-7 செகண்டு ப்ளே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சப்போட பேஸ் லெவல் தெரிஞ்சிருக்கும். பஞ்சிங் நல்லா அருமையாகவே இருக்குது.
ஏன்னா அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அது வந்து ஃபிக்ஸடாக ஒரு லெவலில் இருக்கும். நாம் வந்து இன்னும் சேஞ்சஸ் பண்ணோம்னா எவ்வளவோ நிறையா பண்ணிகிட்டே போகலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொண்டு வரலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால செட் விட்டுட்டேன், அப்படியே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து சரவுண்டு சென்ட்ரு எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சென்ட்ரு வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருந்தாலும் கேட்குற மாதிரி ஓரளவு கிளியராக இருக்குது. சரௌண்டிங்கில் உளறல் எதுவுமே இல்லாமல் நல்ல சரவுண்டு வருது. இப்போ சரவுண்டு வந்து எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி இன்னொரு சாங் போட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வந்து சப் பேஸ் உள்ள சாங்கு. திரும்ப ஒரு ஆட்டை இதை ப்ளே பண்ணுறேன், அதுக்கு அடுத்து திரும்ப ஒரு சரவுண்டுக்கு ஒரு சாங்கு ப்ளே பண்ணுவோம். நம்ம சப்பு பேஸோட பஞ்சிங் வந்து விழுந்தது உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு ஒரு சாங்கு உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ லெப்ரேட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். சரவுண்டு வந்து முக்கால்வாசி இருக்குது. சென்ட்ரு வால்யூம் வந்து ஒரு மீடியமான லெவலில் வச்சுருக்கிறேன். பேஸ்டபிள் வந்து ஒரு லெவலாகவே தான் அது அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஓல்டு சாங் ஒன்று ப்ளே பண்ணுவோம். இது வந்து சரவுண்டு மட்டும் அதிகமாக வச்சுருக்கிறேன். கட் பண்ணி போடுறேன்னு நினைக்க வேணாம், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் திரும்பவும் ப்ளே திரும்பவும் ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து லெப்ரேட் சேனலில் வச்சு பார்க்கலாம். சரவுண்டு நல்லா தான் இருக்குது, அதிக அளவு உளரல்ல லெப்ரேட் சேனலில். ஏன்னா லெப்ரேட் சேனல் வந்து அந்த போர்டிலிருந்து வரலை, இது வந்து கிறிஸ்டலோட பேஸ்டபிளில் இருந்து வருது. இருந்தாலும் லெப்ரேட் சேனலை வச்சு இப்போ திரும்ப உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். வால்யூம் இப்போ வந்து லெப்ரேட் சேனலையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து சென்டர் வால்யூம் மட்டும் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கிறேன். இது எல்லாம் ஜீரோ பண்ணிட்டோம், லெப்ரேட்டும் ஜீரோ பண்ணிட்டோம், சரவுண்டும் ஜீரோ பண்ணிட்டோம். இப்போ வந்து சாங்கை திரும்ப ப்ளே பண்ண சென்ட்ரு வால்யூம் வந்து கம்மியாக இருக்க காரணம் என்னென்னா, நான் வந்து 8 ஓம்ஸு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுனால 4 ஓம்ஸு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் வால்யூம் கிடைக்கும். நான் பயன்படுத்துகிறது 8 ஓம்ஸு இப்போ பயன்படுத்திக்கிருக்கேன், அதனால் கொஞ்சம் லோவாக இருக்குது. பட் பரவாயில்ல, ரொம்பையும் மோசம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ திரும்பவும் நான் சரவுண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபுல் பண்ணியே வச்சு திரும்பவும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். லெப்ரேட் சேனலையும் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த போர்டில் வந்து கிளாஸ் டி போர்டை பற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ திரும்ப ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து மொத்தமாக ஓவராலாக வச்சு திரும்பவும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இது போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சது. நான் ஒரு சில நிறையா சாங்கு போட்டு ஓரளவு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சரவுண்டு நல்லாவே இருக்குது. சப்போட ஃப்ரீக்வன்சி லெவல் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேஸ் லெவலும் நல்லா இருக்குது, வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸ் டீ போர்டில் உள்ள ஆடியோ ரிசல்ட்டு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த பவர் ஆம்பில் தான் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணி காமிச்சது. இப்போ அதில் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
நம்ம வந்து கிளாஸ் டியோட பொருளில் மூணு எல்இடி பல்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பல்ப் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னு சொன்னால் அதில் இண்டிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. நம்ம அந்த ஷார்ட்டை வந்து நாம் எடுத்து விட்டால் தான் அடுத்து வந்து அது வந்து பாட ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு சேனல்லையும் லெஃப்ட் ரைட் சேனலை மட்டும் வால்யூம் வச்சுருக்கேன், திரும்ப மீதி எல்லாமே ஜீரோ பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டும் சப்பு மட்டும் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் வயரில் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஒரு சேனலை சாம்பிளுக்கு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். கடையில் வந்து பவர் இல்லாதனால இன்வெர்டரில் இப்போ இந்த ஆம்ப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, அதனால் சில நாய்ஸ் இருக்கும். ஏன்னா பவர் இருந்தால் அந்த நாய்ஸ் இருக்காது. அது போக நாம் வந்து ப்ராப்பரான வயரிங் இல்லாதனால அந்த நாய்ஸ் வந்து லேசாக ஒரு விதமான டிஸ்டபன்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டிங்க்காக வேண்டி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வயரை வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து லெஃப்ட் ரைட் சேனல் வந்து பாடிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் வயரை ஜாயின் பண்ணுற பாருங்க. இப்போ அங்கே வந்து பவர் இண்டிகேட்டரு எரியுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா. திரும்பவும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ளீனாக ஷார்ட் சர்க்கியூட்டாக வேலை செய்யுது. நம்ம அந்த ஷார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணால் தான் அது வந்து பாட ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து இங்கேயே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். தாங்க ப்ளே பண்ணியாச்சு. நான் சரவுண்டை ஷார்ட் பண்ணுறேன். இது வந்து சரவுண்டை ஷார்ட் பண்ணுறது ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. நாம் ரிமூவ் பண்ணால் தான் அது பாட ஆரம்பிக்கும். பண்ணாதான் அது பாட ஆரம்பிக்கும். ட்ரிப் ஆகிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இதிலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டுமே நல்லா தான் இருக்குது. இந்த போர்டை பொறுத்தளவுலையுமே வந்து இந்த போர்டுக்கு வந்து 4 ஓம்ஸு ஸ்பீக்கரில் ஒரு 80 வாட்ஸு இல்லை 60 வாட்ஸு அந்த மாதிரி உள்ள ஸ்பீக்கர் பயன்படுத்திக்கோங்க. இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து ஸ்ட்ரென்த்தான அவுட்புட்டாக இருக்கும். வாட்ஸு கம்மியாக உள்ள ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்த வேண்டாம். இதுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. நாம் என்ன தான் ஸ்பீக்கர் வயரு ஜாயின்ட் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நுப்பாட்டிக்கிறோம். நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணால் தான் அடுத்து வந்து அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த மகாராஜா போர்டை பொறுத்தளவில் நல்லா தான் இருக்குது. வாங்கி பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை குறித்து வேறு ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையரில் ஆடியோவில் குறை சொல்கிற கொன்றும் இல்லை. சரவுண்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக நல்லா தான் இருக்குது. சென்டர் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் எதுவுமே வந்து குறை சொல்லிக்கிற அளவுக்கு எந்த இதுவுமே இல்லை. பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னே சொல்லலாம். சப்போட பேஸ் லெவலுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம விருப்பத்தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அது போக ஒரு சில ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா நமக்கு தகுந்த மாதிரி வந்துடும்.
ஒரு சரவுண்டை ரெண்டு சரவுண்ட் ஆக்கிக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோவை, இந்த பதிவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் நான் உங்கள் மனாடியோஸ். நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.